வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் ஸ்டீவர்ஷன் சார். இந்த மேடை இன்னும் அழகாக்கி இருக்கிற ஒரு பெரிய மனிதர் இந்த மேடைக்கு மேடையில் இருக்கிறாங்க. அவங்கள ஆதாரம் குழுவின் சார்பாகவும் இங்கே இருக்கிற அனைவரும் சார்பாகவும் மொய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு இங்கே வரவேற்பதில் இந்த அரங்கம் மகிழ்ச்சி கொள்கிறது. ஏன்னா பாலச்சந்திர ஐயாவின் நவகிரகத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிரகங்களிலும் ஒரு நாடக கலைஞராக இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடங்களிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான மனிதர். உங்கள் வாழ்த்தை எதிர்நோக்கி இந்த அரங்கம் காத்திருக்கிறது. உங்கள் வாழ்த்து. அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. சினிமாவின் வெற்றிக்கு ஆதாரம் திறமை. அந்த திறமை இந்த ஆதாரம் டைரக்டர்கிட்ட நிறைய இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு இந்த படம் திடீர்னுதான் வந்தது, இதை பற்றி ஜாஸ்தி ஒன்றும் தெரியாது. யாரோ கவிதான்னு ஒருத்தரை டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதில் நீதிபதின்னு சொன்னாங்க. அப்பா, நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளை நீதிபதியாகவே உட்கார வைக்கிறாங்களா, ரொம்ப பெருமையாக இருக்கேன்னு போய் உட்காந்து போதும் அவங்க யார் என்னங்க தெரிய வந்தது. மிஸ்கின் சார் நிறைய சொல்லியிருப்பார். டிஎன் பாலு அந்த காலத்தில் வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அற்புதமான கமர்ஷியல் டைரக்டர். அது எல்லாருக்கும் தெரியும். அது எங்கள் பீரியடில் ஆரம்பித்ததுனால எனக்கெல்லாம் அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் கமர்ஷியல் டைரக்டர் மட்டுமில்லை, கலை அம்சம் கொண்ட ஒரு படம் உயர்ந்தவர்கள்னு எடுத்திருக்காரு அவர். கமல் சாரோட முக்கியமான மூணு படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜில். என்னோடய 5வதோ 6வதோ படம்னு நினைக்கிறேன். அவருடைய குருநாதர் டிஆர் ராமண்ணா அவர்கள் டைரக்ட் செஞ்ச சொர்க்கத்தில் திருமணம்னு ஒரு படம். அதில் டிஎன் பாலு சார் தான் அசோசியேட் டைரக்டர். ரொம்ப புதுசப்போ எனக்கு தட்டி கொடுத்து என்கிட்ட இருக்கு என்கரேஜ் பண்ண ஒரு நல்ல நண்பர். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் டைரக்ட் பண்ணப்புறம் நான் ஜாஸ்தி படங்கள் பண்ணல. அது காரணம் நானும் பிஸியாக இருந்தேன், அவரும் பிஸியாக இருந்தார். பட் அவங்க வாரிசுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சதுன்னு இல்லை, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோடனே முகத்தை பார்த்தோடனே தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி, அது டிஎன் பாலு ஜெராக்ஸ் ரெண்டு பேரும். எனக்கு என்ன ரோல் இது நீதிபதினு சொல்லி இவங்க கதையை சொல்ல சொல்ல ஒன்று மட்டும் தெரிஞ்சுது. இங்கே நீங்கள் பிஃபோர் ப்ரெஷ்ஷோ அவங்களோட பேசியிருப்பீங்க நிறைய பேர். அசாத்திய தைரியசாலி இந்த கவிதை, யாருக்கும் பயந்தவங்களாம் தெரியல. அவங்க புருஷன் எங்கே கடைசியில் எங்கே இருக்கார் அவர், அதை கடைசியில் உள்ளதாக இருப்பார் தெரியாது. அவ்வளோ தைரியசாலி. அவங்க நினச்சதை சொல்லணும்னு தான் நான் அந்த படத்தை எடுக்கிறேன் சார். என் மனசுக்கு தப்புன்னு பட்ட சில விஷயங்களை, அந்த தவறுகளை எடுத்து சொல்ல, அதை நியாயம் என்று இதுக்கு இப்படி தான் தீர்ப்பு தரணும்னு சொல்கிற விஷயத்தை தான் நான் இந்த படமாக எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். நீ இந்த படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருப்பீங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாடு நடந்ததான்னு கேட்டால் நடந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, நடக்கலைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையாக நடந்த சம்பவங்களை வச்சு, அவங்க மனசில் தோன்றுற அந்த எண்ணங்களை வச்சு அதுலேருந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கடைசியில் தீர்ப்பு அளிக்கிறது நான் தான் இந்த படத்தில். பட் அதெல்லாம் சொல்லும்போது ஏன் மேடம் இதெல்லாம் சொல்லாமான், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அதான் சொன்னேன். நான் எனக்கு உங்களுக்கு என்ன அடி வாங்க போகிறது, நான் தானே இருந்தேன். பட் அப்படி இல்லை, போல்டாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்து வெளியிடணும். இதெல்லாம் தீர்ப்பாக நிஜமாகவே சட்டத்தில் கொண்டு வந்தால் இந்த நாடு இன்னும் நல்லா இருக்குமோங்கிற அளவுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க கேஸ் ஆர்கியூ பண்ண விஷயம் ஆல் தட். அண்டு நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட பார்த்தது, இந்த அம்மா கிட்ட அன்றைக்கி பார்த்தேன் என்னென்னா, ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் பீஸ் ஆஃப் ஆக்டிங்காக நடித்து காமிச்சாங்க இவங்க. அது என்னான்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். யூ நோ தட், எஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு பீஸ் அது நடிக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஹீரோயினால் தான் நடிக்க முடியும். நான் தான் என் மனசில் ஒரு நடிகர் தலைக்கு சாவித்ரி தான் அந்த மாதிரி நடிக்க முடியும்னு நினச்சின்றது ஒரு பீஸை உங்கள் கவிதா ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீனில் பண்ணி காமிச்சாங்க. ஆஹா, அது ஜீன்ஸ் எங்கே போகும், அது ஃபேமிலியில் அப்படியே வருதுன்னு. இது கண்டிப்பாக சர்ச்சைக்குரிய படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கேள்விகள் எழுப்பப்படும், எதிர்புதிர் கருத்துகள் தரப்படும். இருந்தாலும் சொல்ல வேண்டியதை தைரியமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ மஸ் கங்க்ராச்சுலேட் த ப்ரொடியூசர் ஃபார் டேக்கிங் அப் திஸ், பிகாஸ் சார் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. இப்போ மக்கள் வந்து கண்டென்ட் தான் ஹீரோன்னு சொல்லி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இல்லாட்டா சமீபத்தில் வந்த அந்த குட் நைட்டுங்கிற படம் அவ்வளோ பிரமாதமாக ஓடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த கண்டென்ட்டை நம்பி இந்த படத்தில் இறங்கியிருக்கீங்க. அந்த கண்டென்ட்டுக்கு ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் தருவாங்க. இதில் நானும் பங்கு பெற்றேன் ஒரு நீதிபதியாக. ரொம்ப நாள் ஆசை அந்த கவுனெல்லாம் போடணுன்ட்டு. அந்த வேஷத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இது டெஃபினட்டாக ஒரு 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 கான்ட்ரவர்ஷியல் பிக்சராக தான் இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய வந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்க முடியும். அப்கோர்ஸ் பெரிய படங்களும் தேவை, அது இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் ஓடும்போது தான் திறமையின் மீது நம்பிக்கை வரும். இன்னும் நல்ல டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து வாழ்ந்தது தான் இந்த தமிழ் சினிமா. அதை இன்னும் வாழ வையுங்க. நன்றி, வணக்கம்.